இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைப்பு என்னவென்றால் ஏசாயாவின் நற்செய்தி சுசேஷம் அல்லது நற்செய்தி இந்த ஒரு இரண்டு காரியங்களும் ஒன்றுதான் அப்பொழுது சுவிசேஷம் அல்லது நற்செய்தி குட் நியூஸ் ஆர் காஸ்பல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த நான்கு காரியங்களை உள்ளடக்கிய உள்ளடக்கியது தான் வந்து நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நற்செய்தி அல்லது சுவிசேஷம் இந்த புஸ்தகங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நான்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் தான் இந்த வேதாகமத்தில் இருக்கின்றன அது மத்தியோ மார்க்கு லூகா யோவான் இந்த நான்கு புஸ்தகங்கள் தான் நமக்கு தெரியும் ஆனால் நாம் வந்து இது இதை நாம் எடுத்து ஆனால் நாம் வந்து அது பழையற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த நான்கு காரியங்களை ஒட்டுமொத்தமாக இது முன்னறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசன புத்தகமாக இருக்கக்கூடிய வேதாகமத்தில் ஒரே புஸ்தகம் அது என்னவென்றால் ஏசையா தீர்க்கதரிசினுடைய புத்தகம் அப்பொழுது இந்த ஏசாய பெண்கின்ற நபர் வந்து யூதேயா பெருசலேம் போன்ற நகரங்களுக்கு போன்ற இடங்களுக்கு அவர் வந்து தீர்க்கதரிசியாக நியமிக்க தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் வந்து ஏசாயா மேசியாவினுடைய எல்லா காரியங்களையும் கிமு ஏழ்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அது முன்பே அந்த ஏசையா புஸ்தகத்திலே நாம் சென்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மேசியாவினுடைய தரிசனங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஏசையா தீர்க்குதரிசன புஸ்தகம் அதனால்தான் வந்து ஏசாயாவின் சுவிசேஷம் ஏசாயாவின் நவ நற்செய்தி என்கின்ற தலைப்பை இந்த ஒரு காணொலிக்கு அடியன் வைத்திருக்கிறேன் எப்போவுமே வந்து ஏசு கிறிஸ்துவை ஒரு மனிதர்களோடு சேர்ந்து தான் வந்து எப்போவுமே இப்போ இப்போ இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் பேசுகிறார்கள் அதாவது இது புத்தன் இயேசு காந்தி என்பார்கள் அல்லது புத்தர் போன்ற ஒரு ஒரு மனிதரோட சேர்த்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஒப்பிடுவார்கள் அதேபோன்று இது முகமது நபியை வந்து அவன் நபர் ஒரு மனிதராக இருந்தார் இந்த உலகத்தில் அவரோடு வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் வந்து ஒப்பிடுவார்கள் இதுபோன்று நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வாறு மற்ற இது மத தலைவர்களிடத்திலிருந்து வேறுபட்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்றால் தீர்க்க தரிசனங்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இது முன்பாகவே முன்னுரைத்த ஒரு காரியங்கள் தான் வந்து ஏசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் அதற்கு முன்னே தீர்க்க தரிசன வசனங்கள் தீர்க்க தரிசன இது புத்தகங்கள் வந்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த ஒரு புஸ்தகங்களிலே ஏசாய தீர்க்க தரிசனம் புஸ்தகமானது அது முன்னிலை வகிக்கிறது க மேசியாவினுடைய பிறப்பு மற்றும் அவரை பற்றிய தரிசனங்கள் என்ன என்பதை நான் பார்க்க ஒரு கன்னி பெண்ணிடத்திலே இயேசு கிறிஸ்து மேசியா அவர் வந்து இது பிறப்பார் என்கின்ற ஒரு தரிசனமானது ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஏசாயா ஒன்றாம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் அதனுடைய நிறைவேறுதல் சரியாக ஒரு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து அது மத்திய ஐயிலே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வசனங்களில் அதே வசனங்களை மேற்கோள் காண்பித்து அந்த ஒரு அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறிவிட்டது அந்த அவருடைய பெயர் இமானுவேல் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே குறிப்பிடுகிறார் அதனுடைய நிறைவேறுதல் மத்திய ஒன்றாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதிமூ இருபத்தி மூணு வசங்களிலே குறிப்பிடப்படுகிறது இமானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு என்று பொருள் கடவுள் வந்து தேவன் வந்து ஒரு மனிதனாக அவதரித்து இந்த உலகத்திலே வந்து இருந்த காலகட்டங்கள் தான் வந்து ஏசு கிறிஸ்துனுடைய காலகட்டங்கள் அப்பொழுது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவரான இயேசு கிறிஸ்து என்று வேதாகமம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது ஒரு அற்புதமான ஒரு ஒரு குழந்தையாக இருப்பார் என்பதை ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வசனங்கள் குறிப்பிடுகின்றன ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வசனங்களிலே குறிப்பிடுகிறார் அது என்னவென்றால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் க கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் லூகா ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே தேவதூதர்கள் வந்து மேப்பிரல் இடத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை அவர் வந்து குறிப்பிடும் பொழுது இதே வசன பகுதியை அவர்கள் வந்து குறிப்பிட்டு குறிப்பிடுகிறார்கள் அப்பொழுது இந்த வசனமானது லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே அது நிறைவேறிவிட்டது என்று நம்மால் பார்க்க முடிகிறது போன்று இது மேசியாவின் இது பிறப்பு மற்றும் அவரை பற்றி திருக்கு சந்தினுடைய அண்ணன் வந்து அடுத்து வருவது ஈசாயின் கிளை என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஏசு கிறிஸ்தனுடைய அந்த ஒரு அந்த சந்ததியை அவர் வந்து ஈசாயின் கிளை என்று ஏசாய பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே குறிப்பிடுகிறார் அதனுடைய நிறைவேறுதலை நீங்கள் வந்து அதுக்கு மத்திய ஒன்றாம் மதிகாரத்தில் சென்று பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பு தந்தையான யோசேப்பினுடைய சந்ததி தாவிதினுடைய இன்னொரு அதே போன்று லூகா ஒரு மூன்றாம் அதிகாரத்தில் சென்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாலினுடைய சந்ததி அதே தாவீதனுடைய சாலம்பனுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடியதாக நம்மால் பார்க்க முடிகிறது அப்பொழுது கிளை என்பது எந்த அளவுக்கு தேவன் வந்து அதை வந்து அந்த ஒரு திருகுதேசனத்தை எந்த அளவிற்கு அவர் வந்து நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை இந்த ஒரு வசனப்பகுதியில் நமக்கு உறுதி செய்கின்றன கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசையா பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே குறிப்பிடுகிறார் இது வந்து கருத்தருடைய ஆவியானவர் அந்த ஒரு அவர் மேல் இயேசு கிறிஸ்தின் அல்லது மேசியா மேல் தங்கி இருப்பார் என்று குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்தனுடைய அந்த அனுஷ்டானத்திலே தேவனுடைய ஆவியானவர் ஆவியானவர் இது புறாவை போல அவர் மேல் இறங்கினார் ஒன்று ஏசு கிறிஸ்தனுடைய அந்த உருமாறுதல் என்கின்ற ஒரு காரியத்திலே அவர் வந்து மலையில் சென்று தன்னை வந்து உருமாறி காண்பிக்கிறார் அப்பொழுதும் கூட தேவன் வந்து இவரின் நேச குமாரன் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது இதன் மூலமாக ஏசு கிறிஸ்தனுடைய அந்த தெய்வத்துவம் தெய்வம் தன்னுடைய அந்த 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 ஒரு பண்புகள் தேவனுடைய குமாரன் என்பதை அது வந்து உறுதி செய்வதாக அமைகின்றது அதே ஒரு அதே போன்ற இரண்டாவதாக மேசியனுடைய ஊழியத்தை பற்றிய அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது ஏசு கிறிஸ்துடைய ஊழியம் ஆரம்பிப்பதற்கு அது முன்பாக ஒரு வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு நபர் வருவார் என்பதை இப்போ ஏசையா நாற்பதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து அஞ்சு வசனங்களிலே குறிப்பிடுகிறார் அந்த நபர்தான் வந்து யோவான் ஸ்நானகன் என்று இது மத்தியும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நம்மால் சென்று பார்க்க முடிகிறது என்ன ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் வந்து ஏசு கிறிஸ்து இது பிறப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு இது முன்பாக அவர் பிறந்தார் ஏசு கிறிஸ்துனுடைய வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய நபராக அவர் வந்து இந்த உலகத்தில் இருந்தார் அப்பொழுது ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவருடைய ஊழியம் வந்து ஆரம்பிப்பதற்கு இது முன்பாகவே ஒரு வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய நபராக யோவான் ஸ்நானகன் வந்து இருந்தார் என்பதை மற்ற மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அது அந்த தீர்க்கு தரிசனமானது அதை வந்து நிறைவேறியது அதேபோன்று ஏழைகளுக்கு அவர் வந்து நச்செய்தியை சொல்லுவார் என்று ஏசை அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் குறிப்பிடுகின்றன நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அதனுடைய நிறைவேறுதல் நம்மால் பார்க்க முடிகிறது அதே மோ அதே போன்று அவர் வந்து அடையாளங்களை அவர் வந்து செய்தார் என்று நிகழ்த்தியவர் இயேசு ஏசு கிறிஸ்து என்று ஏசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஆறு வசனங்களில் சென்று பார்க்கும்பொழுது அவர் வந்து அற்புத அடையாளங்கள் செய்வார் என்பதை அவர் தீர்க்கு தரிசனமாக குறிப்பிட்டுள்ளார் அந்த அற்புத அடையாளங்களை நாம் நான் வந்து அநேக வசனங்கள் நான் வந்து அநேக வசன பகுதிகளில் நான் வந்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோன்று மேசியா ஊழியத்தினுடைய தீர்க்கு தரிசனத்தில் இன்னும் இன்னும் அடுத்து வருவது அவர் வந்து கலிலேயாவில் வசிப்பவர்களுக்கு வெளிச்சம் தருவார் என்று குறிப்பிடுகிறார் ஏசு கிறிஸ்தனுடைய ஊழியமானது ஏசு கிறிஸ்தனுடைய போதனையானது கலீலேயாவில் இருக்கக்கூடிய அது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை மனித குலத்திற்கும் அவர் வந்து ஒளியாக இருக்கிறார் என்பதை அவர் பல்வேறு இடங்களில் அதை வந்து குறிப்பிட்டுள்ளார் அதனுடைய நிறைவேறுதல் மத்திய நான்காம் அதிகாரம் பள்ளி ரெண்டாம் வசனத்தில் அவர் வந்து நிறைவேற்றுகிறார் என்றால் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் அவர் தன்னை வந்து இதை விளம்பரப்படுத்த மாட்டார் என்பதை ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் குறிப்பிடுகின்றன தேவனை வந்து முன்வைத்துத்தான் அவருடைய ஊழியம் இருந்தது தன்னை முன்வைத்து அவருடைய ஊழியம் இல்லை என்பதை பல்வேறு இடங்களில் இயேசு கிறிஸ்து அதை வந்து வெளிப்படுத்தியுள்ளார் அதேபோன்று ஏசு கிறிஸ்தனுடைய அந்த சுவிசேஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மூன்றாவது முக்கியமான ஒன்று மேசியாவின் மரணம் ஏசு கிறிஸ்தனுடைய மரணம் அவரை பற்றி திர்கு தரிசனங்கள் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன சிலுவை மரணத்தை நம்மளுடைய கண் முன்பாக தத்ரூபமாக கொண்டு வரும் அளவிற்கு மேசியாவினுடைய அந்த மரணத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனிதர்களால் அவர் வந்து அவர் வந்து இகழ்ந்து நிராகரிக்கப்படுவார் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் குறிப்பிடுகின்றன அதனுடைய நிறைவேறுதல் யோவான ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இருக்கிறது நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய துன்பமும் மரணமும் அவருக்கு துன்பமும் மரணமும் ஏற்படும் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாளிலிருந்து ஆறு வசனங்கள் எட்டு குறிப்பிடுகின்றன அதனுடைய நிறைவேறுதல் மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன்று பேரில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனங்களில் அதனுடைய நிறைவேறுதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இது முன்பாக அமைதியாக இருப்பார் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் அதே போன்று மத்திய அதனுடைய நிறைவேறுதல் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டிருந்து பதினாலு வருஷங்களிலே வந்து நம்மால் பார்க்க முடிகிறது அவருடைய கல்லறை பொல்லாதவர்கள் பணக்காரர்கள் கல்லறையில் மத்தியிலே இருந்தது என்பதை ஏசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் அவர் வந்து கல்லறை எப்படிப்பட்ட கல்லறையிலே அவர் வந்து அடக்கம் செய்யப்படுவார் என்பதை குறித்து அந்த திருதர்சனமானது குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய நிறைவேறுதல் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டு ஐம்பத்தேழுருந்து அறுபது வருஷங்கள் நம் பாவங்களுக்காக எல்லாம் கடவுள சித்தத்தின்படி நடந்தேறும் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்று பத்திலிருந்து வசனங்கள் காரணம் என்னவென்றால் நாம் செய்த பாவத்திலிருந்து இந்த மனித குலத்தை வந்து தேவன் மீட்பதற்காக தன்னுடைய குமாரனை வந்து இந்த பூமிக்கு அனுப்புவது தேவனுடைய சித்தமாக மாறுகிறது அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை வந்து அவர் நிறைவேற்றும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அச்செய்தியிலே நான்காவது முக்கியமான ஒன்று என்னவென்றால் மேசியாவினுடைய உயிர் தெழுதல் அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எவ்வாறு உயிர்த்தெழுவர் அவ அவருக்கு வந்து மரணமே இல்லை என்பதை இப்போ ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வருசத்துலே கர்த்தரோ அவரை வந்து நொறுக்க சித்தமாகி அவரை வந்து பாடுகள் பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் அவருடைய சித்தமான கர்த்தருக்கு சித்தமானது அவர் கை கையினால் வாய்க்கும் அவருடைய சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாக இருப்பார் என்று கூறப்படுகிறார் அதேபோன்று ஏசாய் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தில் தாவிதின் சிங்காசனத்தையும் அவரோட அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் அவருடைய கர்த்திருவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் இது முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது தாவிதினுடைய சிங்காசனமான உலக பிரகாரமான அந்த ராஜ்யத்தை அவர் வந்து என்ன செய்வார் என்றால் என்றென்றைக்கும் நிலைக்கும் ஒரு ராஜ்யமாக மாற்றி அதை வந்து நியாயம் தீர்ப்பார் என்று குறிப்பிடுகிறது அப்பொழுது தாவியினுடைய சிங்காசனமானது அது வந்து உலக பிரகாரமான ராஜ்ஜியம் அந்த ராஜ்யத்திலிருந்து அவர் வந்து என்ன செய்வார் என்று ஆவிக்குரிய ராஜ்யமான ஒரு சபையை கொண்டு வந்து அதிலே வந்து அவர் ஆட்சி செய்வார் அந்த ஒரு ராஜ்யமானது என்றென்றைக்கும் நிலைக்கும் அந்த ராஜ்யத்திற்கு வந்து அது முடிவில்லை என்று குறிப்பிடுகிறார் ஏனென்றால் அந்த ஒரு சபை தான் வந்து நாளைக்கு வந்து பரலோகத்திற்கு எடுத்து சொல்லப்படுகிறது அது பரலோகத்தினுடைய ஒரு காப்பி மாதிரி தான் வந்து சபை எனவே இந்த ஒரு சபைதான் வந்து என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய நித்திய ஒரு ராஜ்ஜியமாக அமைகிறது சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய அதில் அதில் அடங்கியிருக்கக்கூடிய நான்கு முக்கியமான காரியங்கள் ஏசு கிறிஸ்தனுடைய இது பிறப்பு ஏசு கிறிஸ்தனுடைய ஊழியம் ஏசு கிறிஸ்தனுடைய மரணம் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் இந்த நான்கு காரியங்களை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏழ்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு இது முன்பாகவே ஏசாயா மிக துல்லியமாக தன்னுடைய திர்கு தரிசன வசனங்களை வந்து குறிப்பிட்டுள்ளார் அவைகளில் வந்து ஒரு எழுத்தும் கூட தவறாமல் எல்லா திர்கு தரிசனங்களும் இன்றளவும் வந்து நிறைவேறி விட்டது என்பதை நம்மால் வந்து சுசேச புஸ்தகங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது போன்று அந்த சபை ராஜ்யத்தினுடைய திர்கு தரிசனங்களையும் அவர் வந்து குறிப்பிட்டுள்ளார் ஏசாயா வந்து குறிப்பிட்டுள்ளார் அதாவது சபை என்பது அதான் உலகத்திற்குரிய ராஜ்யத்தை ஆவிக்குரிய ராஜ்யமாக மாற்றி அவர் வந்து சபை என்கின்ற ஒன்றை அவர் வந்து ஸ்தாபிக்கிறார் இயேசு கிறிஸ்து வந்து ஸ்தாபிக்கிறார் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய ராஜ்யமான சபையை ஸ்தாபிக்கிறார் அது வந்து எப்பொழுது வந்து ஸ்தாபிக்கப்படும் எங்கே ஸ்தாபிக்கப்படும் என்கின்ற ஒரு திருதர்சனமும் சியோன் மலையில் அது வந்து நிறுவப்படும் என்று குறிப்பிடுகிறார் கடைசி நாளில் சியோனிலே அது வந்து நிறுவப்படும் என்று குறிப்பிடுகிறார் நாளிலே எருசலேமில் சியோன் மலையிலே அந்த சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது அதே இருஸ்லாமில் இருந்து வார்த்தையும் சியோனிலிருந்து வேதமும் இது புறப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய ராஜா சமாதானமான ராஜா எனவே அவர் வந்து சமாதானமான ராஜ்யத்தை அந்த ராஜ்யமான சபையை இந்த உலகத்திலே வந்து நிறுவிருக்கிறார் என்பதை நமக்கு இது காண்பிக்கிறது அதே போன்றவர் புறஜாதிகள் வந்து அந்த சபையை தேடி வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவருக்கு இது பின்பாக சபை மற்றும் அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பு இவர் எல்லாமே வந்து யூதர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜனங்களுக்கும் அது வந்து ஆசீர்வதிக்கப்படும் எல்லா ஜனங்களும் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டதின் பேரில் யூதர்களை தவிர அனைத்து ஜனங்களும் இன்றைக்கு நாம் வந்து சபையை நோக்கி நாம் சென்று சபையில் அங்கத்தினராக நாம் வந்து ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சபையில் வந்து சேர்த்து கொண்டிருப்பதை உலகம் முழுவதும் சேர்த்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோன்று மேசியாவின் உடைய இரண்டாம் வருகையினுடைய தீர்க்கு தரிசனம் என்ன என்று பார்க்கலாம் நமக்கு வந்து சூசேஷம் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது சுசேஷத்தின் மூலம் நான் வந்து ரச்சிக்கப்பட்டு விட்டோம் அதற்கு பின்பாக வரக்கூடிய இரண்டாம் வருகை என்ன அதற்குண்டான திர்கு தரிசனமும் வந்து அதாவது ஏசையா போ இந்த தெற்கு தரிசனம் புஸ்தகத்தில் இருக்கின்றன என்பதை பார்க்கும்பொழுது மிக மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஏசையா காலகட்டங்களிலே வந்து இயேசு கிறிஸ்து வந்து முதல் முறையாக கூட வரவில்லை ஆனால் ஏசையா தீர்க்க புஸ்தகத்தில் இரண்டாம் வருகை குறித்தும் கூட அந்த ஒரு தீர்தர்சன வசனங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கும்பொழுது மிகவும் அது ஆச்சரியமாக இருக்கிறது அப்பொழுது விவசாயி அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருசத்தில் சென்று பார்க்கும் பொழுது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் இங்கே முந்தினைவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை இது மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று கூறினார் அறுபத்தாறாம் அதிகாரம் அப்போ இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கருத்தர் சொல்கிறார் அந்த வரக்கூடிய இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது எப்பொழுது நிறைவேறும் என்றால் நம்ம ஏசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையில் தான் அதனுடைய நிறைவேறுதல் இருக்கிறது ஆனால் அந்த ஒரு நிறைவேறுதலை அந்த ஏசையா சொன்ன தீர்க்க தரிசனத்தை மீண்டும் வந்து பேதுருவும் யோவானும் வந்து உறுப்பிடுகிறார்கள் அது வந்து அது வந்து ஏசு கிறிஸ்தனுடைய அந்த அந்த ஒரு இரண்டாம் வருகையினுடைய இரண்டாம் வருகையை ஒட்டி வரக்கூடிய காரியங்கள் க கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இயேசாய திர்குதர்சனைய தீர்க்கதரிசனங்கள் தான் வந்து நமக்கினும் இன்றைக்கு நம்பிக்கையாக இருக்கின்றன ஏசாய திர்கு தரிசன புஸ்தகங்களிலே நிறைவேறாத ஒன்று இந்த ஒரு தீர்கத தரிசனம் ஏனென்றால் இந்த ஒரு திர்தர்சனத்துக்காக நாமும் இன்றைக்கு கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய நாமும் வந்து காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த இடத்துல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஏசைய திர்கு தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு முழுமையாக ஒரு ஏசு கிறிஸ்துவை மையமாக ஒரு மையமாக கொண்ட ஏசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு தரிசன புஸ்தகமாக அமைகிறது எனவே தான் நான் வந்து நம்ம வந்து ஏசையா இந்த தீர்க்கதரிசியோ அந்த புத்தகத்தை நாம் இயேசு அதாவது ஏசையாவின் சுவிசேஷம் என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது நாம் வந்து இதிலிருந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு சாதாரண இந்த பூமியில் இது பிறந்த ஒரு நபருக்கு ஒப்பான ஒரு நபர் கிடையாது என்பதை நாம் வந்து நம் நாம் நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எந்தவித காரணத்தை கொண்டும் நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு இந்த பூமியில் சாதாரணமாக அது பிறந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நடத்தி அவ் வாழ்க்கை நடத்தி ஒரு மரணித்த ஒரு மனிதனுக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதுமே நான் வந்து சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகம் உண்டானது இதை முதற்கொண்டு இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏன் உலகம் உண்டாவதற்கு அது முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த இந்த பூமியை வந்து படைத்தார் அவருடைய அவர் வந்து இந்த பூமியில் வருவதற்குண்டான அந்த திட்டமானது தேவனால் போடப்பட்டது இன்றைக்கு நான் பார்த்த ஏசாயா தீர்க்குதரிசியின் சுசேசம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பானது உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒரு வசன பகுதிகளை வைத்து ஆசீர்வதிப்பராக ஆவேன்